மும்பை இந்தியன்ஸோட வெட்டரன் ஃபாஸ்ட் பவுலரான லசித் மலிங்கா இந்த எடிஷன் ஆஃப் ஐபிஎல் 13 இருந்து முற்றிலுமாக விலகியிருக்காரு. ஏற்கனவே கிடைச்ச ரிப்போர்ட்ஸ் படி சொல்லியிருந்தோம், தேவைப்பட்டால் பிஸ்னஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட்ல அவர் பங்கேற்பார் அப்படின்ட்டு. இப்போ அவர் ஃபாதர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அவர் இந்த பிரேக்கை எடுத்திருக்காரு. அவருடைய ஃபாதருக்கு ஒரு சர்ஜரி இருக்கலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே தெரிவித்திருந்தோம். லசித் மலிங்கா சீக்கிரம் ஆக்ஷனுக்கு திரும்பணும் அப்படின்னு நம்ம அவருக்கு விஷஸ் சொல்லிப்போம். அதே மாதிரி அவங்க ஃபேமிலியும் சேஃபாகவும் நல்ல ஹெல்த்தோட இருக்கணும் அப்படின்னு நம்ம ப்ரே பண்ணிப்போம். லசித் மலிங்காவோட ரீப்ளேஸ்மெண்டா ஜேம்ஸ் பேட்டன்சன் சைன் பண்ணிருக்காங்க. இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர். இவர் விக்டோரியா அப்படிங்கிற ஒரு டீமுக்கும் விளையாடுறாரு. மும்பை இந்தியன்ஸும் ஒரு ஃபேமிலி மாதிரி தான். எங்க பிளேயர்ஸோட சந்தோஷம் எங்களுக்கு ரொம்பவே முக்கியம். லசித் மலிங்கா தற்போது அவங்க அப்பாக்கு சர்ஜரி இருக்கக்கூடும் அப்படிங்கிற காரணத்தினால ஸ்ரீலங்கால இருக்கணும்னு ஆசைப்பட்டிருக்காரு. அதனால ஐபிஎல் இருந்தும் விலகியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல ஜேம்ஸ் பேட்டன்சனை மும்பை இந்தியன்ஸ் ஃபேமிலிக்கு வெல்கமும் பண்ணியிருக்காங்க. ஜேம்ஸ் பேட்டன்சனோட பேஸ் யுஏஇல அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே சமயத்துல அவங்க ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட்டை இன்னும் பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் எப்படி மும்பை இந்தியன்ஸ்க்காக பர்ஃபார்ம் பண்றாரு அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கிரெட் அப்படிங்கிற பெங்களூரு பேஸ்ட் ஸ்டார்ட் அப் ஆப் இப்போ ஐபிஎல்லோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. கிரெட் ஒரு கிரெடிட் கார்டு பேமெண்ட் ஆப் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. இவங்க one of the official partnera sign பண்ணிருக்காங்க. இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் 2020 இருந்து 2022 வரைக்கும் நீடிக்கும் அப்படின்னு ஐபிஎல்லோட சேர்மன் சொல்லியிருக்காங்க. இவங்க மட்டும் இல்லாம இன்னொரு பெங்களூரு பேஸ்ட் ஸ்டார்ட் அப்பான யூஎன் அகாடமி அப்படிங்கிற ஒரு ஆப்போடையும் இவங்க பார்ட்னர் பண்ணிருக்காங்க. இது ஒரு எஜுகேஷன் பேஸ்ட் ஆப் அப்படின்னு குறிப்பிடத்தக்கது. ட்ரீம் 11 டைட்டில் ஸ்பான்சர்ஸா இருக்காங்க. இந்த ரெண்டு ஆப் தவிர டாடா மோட்டர்ஸும் இதுல ஒன் ஆஃப் த அஃபிஷியல் பார்ட்னர்ஸா சேர்ந்திருக்காங்க. மொத்தமா இவங்க எவ்வளவுக்கு சைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு இண்டிவிஜுவலா இன்ஃபர்மேஷன் எதுவும் வரல. ஆனா இந்த மூணு ஸ்பான்சர்ஸோட சேர்த்து மொத்தமா ஐபிஎலுக்கு 120 கோடி வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 வருஷத்துக்கு 360 கோடிக்கு சைன் பண்ணிருக்க கூடும் அப்படின்னு சொல்றாங்க. இதை தவிர 4வதா ஒரு பார்ட்னரும் சேரக்கூடும். அதை விரைவில் கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு கிரிக்கெட் வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இந்த வருட ஐபிஎல் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்ச நாட்களே மிஞ்சி உள்ள நிலையில் நீங்க எவ்வளோ எக்ஸைட்டடா இருக்கீங்க உங்களுடைய ஃபேவரட் பிளேயர்ஸை திருப்பி ஆக்ஷன்ல பாக்குறதுக்கு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல லீவ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஐபிஎல் சம்பந்தமான எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும் அப்படிங்கறத தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை வந்து சந்திக்கும் வரை டேக் கேர், பபாய்.